ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். பிரியமான தேவ ஜனமே, இயேசுவின் தூய திருநாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களிலே எழுப்புதலை குறித்த ஒரு தியானத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். எழுப்புதல் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி அடையாளங்களிலே ஒரு அடையாளம், எழுப்புதலும் ஒரு அடையாளம். ஆகவே நிச்சயமாய் தேவனுடைய பூர்ண அனுகிரகத்தின்படி எழுப்புதல் சபை சுத்திகரிக்கப்படுவதும், சபை பூர்ணமடைவதும், சபை பரிசுத்தப்படுவதும், பூர்ணமடைவதும் தேவனுடைய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறபடினாலே ஆதி பெந்தெகொஸ்து திருச்சபையில் எழுப்புதால் என்னென்ன காரியங்கள் நடந்ததோ அதே போல் இந்த கடைசி நாட்களிலும் பின்மாரிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சகரியா 10:1 வாசிக்கிறோம் அல்லவா. அதே பின்மாரியை குறித்த தேவனுடைய திட்டம் அருமையான அற்புதமான திட்டம். அதைத்தான் தெய்வ மக்கள் நாம், அதில்தான் நாம் ஒருமனப்பட வேண்டும். சரி, இப்பொழுது சென்ற ஒரு காணொளியிலே பேதுரு அவர்கள் எப்படி இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் நான் நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னாரோ, அது எதை நினைப்பூட்டினார்? தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீதியால் அவர் பெற்ற அந்த விசுவாசத்தை அருமையானது என்று தன் உள்ளத்திலே யோசித்து நிதானித்து கவனிங்கள் என்ன சொல்லுகிறார், எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. தேவன் இங்கே எவ்வளவு அற்புதமான ஒரு சமத்துவத்தை உண்டாக்கியிருக்கிறார். தேவ ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நீதி அருமையான விசுவாசத்தை அருளி இருக்கிறது. அது இங்கு கவனிங்கள். அப்ப பேதுரு நாங்கள் ஒரு மேன்மையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் என்று மட்டும் அவர் கருதவில்லை. தேவன இரட்சகர் இயேசுவின் நீதியால் நாங்கள் எந்த விதமாக அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோமோ அதே போலத்தான் விசுவாச மக்களாக இருக்கிற நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய மனிதனும் தேவனுடைய விசுவாச மக்களும் இயேசு கிறிஸ்துவின் நீதியினால்தான் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் என்பது இங்கே வெளிச்சமாக இருக்கின்றது. இந்த வெளிச்சம் தேவ மனிதர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பூரணமாய் கிடைக்க வேண்டும். இந்த வெளிச்சம் ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலனாக இருக்கிற பேதுருவுக்கு அந்த வெளிச்சம் அவன் இறுதியிலே கிடைத்து விட்டது. என்ன வெளிச்சம் கிடைத்திருக்கிறது? நானும் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நீதியால் தான் நான் அருமையான விஷயத்தை பெற்றிருக்கிறேன். தேவ மக்களே, விசுவாச மக்களே, நான் எப்படி தேவ இயேசுவின் நீதியாலே அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேனோ அதே போலத்தான் நீங்களும் பெற்று இருக்கிறீர்கள் என்பதை தேவ மனுஷனாக இருக்கிற பேதுரு தன்னை போலவே தன்னுடைய விசுவாச மக்களும் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்தார், அங்கீகரித்தார். அவர்களுக்குள்ளே அதை சொல்லித்தான் அனல் மூட்ட விரும்புகிறார். அப்ப நீங்கள் பெற்றிருப்பது அருமையான விசுவாசம், அது இயேசுவின் நீதியால் பெற்றிருக்கிற விசுவாசம். சோத்திரம், நாங்களும் அதே விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன். நானும் நீங்களும் பெற்றிருக்கிற விசுவாசம் அருமையான விசுவாசம். ஆகவே நினைப்பூட்டுகிற நானும் பெற்றிருக்கிற விசுவாசம் அருமையான விசுவாசம், நினைப்பூட்டப்படுகிற உங்களுக்குள்ளும் இருப்பது அதே அருமையான விசுவாசம்தான். புரிந்து கொண்டீர்களா? அப்ப அந்த தேவனுடைய மனுஷனாக இருக்கிற பேதுரு எந்த விதமாக தன்னை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் தனக்குள் இருக்கிற விசுவாசத்தை குறித்தும் தன் விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை குறித்தும் எவ்வளவு தெளிவுடையவராயிருந்திருக்கிறார் அல்லவா பிரிமானோடே? இந்த தெளிவு இன்றைக்கு விசுவாச ஊழியர்களுக்கு தேவை. இந்த தெளிவை விசுவாசிகள் மத்தியிலே சரியாய் முறையாய் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அந்த நிருபத்திலே பேதுரு அவர்கள் விசுவாசிகளுக்கு எதை நினைப்பூட்டுகிறார்? விசுவாசிகளே,
நீங்கள் பெற்றிருக்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல, அது அருமையான விசுவாசம். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் நீதியால் கிடைக்க பெற்ற விசுவாசம். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் பட வேண்டிய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து சோத்திரம் நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அதுதான் இயேசுவின் நீதி. அப்போ மனுஷ நீதி என்ன, தேவ நீதி என்ன? மனுஷ நீதி குற்றம் செய்கிறவன் தண்டிக்கப்பட வேண்டும். தேவ நீதி என்ன, குற்றம் செய்கிறவன் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த நீதி புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசுவின் நீதி, இயேசுவின் நீதி என்று சொன்னால் மனித வழக்கத்தின்படி குற்றம் செய்தும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். தேவ நீதியின்படி குற்றம் செய்கிறவன் உணர்கிற போது, அவன் விரும்புகிற போது அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அப்ப கவனிங்கள், ஸ்தோத்திரம், இயேசு அதைத்தான் சிலுவையிலே செய்தார். பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொல்லி மனதுருகி மன்னித்து மன்னிக்க வேண்டிக் கொண்டார் அல்லவா? அப்படியானால் அதே முறையில் தான் ஸ்தேவானும் கூட தன்னை கல்லிருந்த ஜனங்களுக்காக பிதாவத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம். அப்ப எழுப்புதலை பெறுகிற இருதயம், எழுப்பதை பெற வேண்டும் என்று தூண்டிவிடுகிற இருதயத்தில் இப்போ தெய்வ மனிதராக்கிற பேதுருவுக்குள்ளே சோத்திரம் ஒரு விசேஷமான உணர்வும் தெளிவும் இருந்தது. நான் பெற்ற விசுவாசம் இயேசுவின் நீதியால், அருமையான விசுவாசம். அதே இயேசுவின் நீதியால் தான் நீங்களும் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நினைப்பூட்டுகிற போது, அதை நாம் நினைக்கின்ற போது, ஆகா, இயேசுவை நீதி பாவியாக என்னை நேசிக்கிறார், பாவத்தை பாவியாக என்னை மன்னித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அருளி சோத்திரம் எனக்கு உடன்படிக்கை கொடுத்து அதன் மூலமாய் எனக்கு தேவன் அருமையான விசுவாசத்தை தந்திருக்கிறார் என்ற உணர்வும் தெளிவும் தேவனுடைய பிள்ளைக்கு சரியாய் முறையாய் வேறொன்றுகிற போது பிரியமானவர்களே, இதை நம்ம நினைக்கிற போது, ஆகா, நான் சாதாரண ஆள் அல்ல, நான் இயேசுவின் நீதியால் ஒரு அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றிருப்பது எதற்காக? இது உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் இந்த உலக வாழ்க்கைக்காகவா? அப்படிப்பட்ட அருமையான விசுவாசத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். விசுவாசம் மற்றவர்கள் தானே வாழ்கிறார்கள், உழைக்கிறார்கள், பிழைக்கிறார்கள், சொத்து சேர்க்கிறார்கள், புகழ் சேர்க்கிறார்கள், சோத்திரம். ஆனால் நான் ஏன் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு உடன்படிக்கை செய்தே சோதரம் இயேசு கிறிஸ்து நீதியாலே நான் மெய்யான அருமையான விசுவாசத்தை பெற்றிருப்பது எதற்காக? இயேசு கிறிஸ்துவக்காக வாஞ்ச வைராக்கியமா வாழ்வதற்காக. சோத்திரம். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம் பெற்றிருக்கிற விசுவாசம் அருமையான விசுவாசம். அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம நினைக்கிற பொழுதுதான் நம்ம எழும்புவோம். எதை குறித்து நினைக்கும்போது, நான் இயேசுவை நீதியால் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கேன் என்று தெய்வ ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் ஒரு சேர நினைக்கின்ற போது நம்ம எழும்புவோம், எழும்பியே தீருவோம். அந்த அருமையான விசுவாசம் தான் நம்மை எழுப்புகிறது. சோத்திரம். கர்த்தரை வருகைக்காக நம்மை எழுப்புகிறது, தேவனை எழுப்பதற்காக நம்மை எழுப்புகிறது, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. சோத்திரம். நம்மை கீர்த்தியுடன் ஆற்றுகிறது எது? அந்த அருமையான விசுவாசம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நீதியால் நீங்கள் பெற்றிருக்கிற அருமையான விசுவாசத்தை அனுதினமும் உங்களை நீங்கள் நினைப்பூட்டிக் கொண்டு அதை உறுதிப்படுங்கள், அந்த அருமையான விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். தேவனுக்கு நன்றியை சாட்சியை எழுதி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.